வெல்கம் டு கண்ணாபிசாமியல் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க இன்றைக்கி நம்ம ஒரு ரெசிபி வீடியோ தான் பார்க்க போகிறோம் அது என்னென்னா கல்யாண வீட்டு கதம்பு பொரியல் அதை எப்படி வீட்டில் ஈஸியாக செய்யுதுன்னு பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் பெஸ்ட்டாக கமெண்ட் பண்ணவங்க ரெண்டு பேருடைய நேம் பார்த்துடலாம் விகாஷ்னி குக்கிங் விலாக்ஸ் அப்படின்ற சிஸ்டர் வந்து கமெண்ட் பண்ணியிருக்காங்க நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா சிரிப்பு இலவசங்கிற சேனலில் வந்து கமெண்ட் பண்ணியிருக்காங்க தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் ரெகுலராக என்னோடய சேனலை பார்த்து சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணவும் மறுராதிங்க இன்றைக்கி நம்ம ரெசிபி எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் இந்த மெத்தட் செய்யுது ரொம்பவே ஈஸி நான் இன்றைக்கி வந்து கோஸ் அதுக்கப்புறம் பீன்ஸ் கேரட் கேப்ஸிகம் இந்த நாலு தான் எடுத்திருக்கேன் இந்த நாலு வெஜிடபிள்ஸ் எல்லாம் நீங்கள் வேறு ஏதாவது ஆட் பண்ணணும்னு நினச்சாலும் ஆட் பண்ணிக்கலாம் இது எப்படி ஃபைனாக சாப் பண்ணணுன்னு பார்த்தீங்கன்னா இந்த ஆனியன் சாப்பரில் போட்டு தான் சாப் பண்ணியிருக்கேன் மோஸ்ட்லி நிறையா பேர் வெங்காயம் தக்காளி கட் பண்ணுறதுக்கு மட்டும் தான் இதை யூஸ் பண்ணுவாங்க இந்த மாதிரி வெஜிடபிள்ஸ் கட் பண்ணுறதுக்கு நீங்கள் இதை வந்து யூஸ் பண்ணிக்கலாம் வேணால் ட்ரை பண்ணி பாருங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு நல்லாவே வரும் குழந்தைங்களா கூட இது வேணான்னு ஒதுக்கி வச்சு சாப்பிட்ற அளவுக்கு இல்லாமல் நல்லா ஃபைனாகவே சாப்பாகி வந்திருக்கும் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு ஆணியனாக நல்லா பொடியாக கட் பண்ணியிருக்கேன் ரெண்டு பச்சை மிளகாவை நீலவாக்கில் கட் பண்ணிவிட்டு ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு கடலைப்பருப்பு அதுக்கப்புறம் கருவேப்பில இதாக தாளிப்புக்கு எடுத்து வச்சிருக்கேன் எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கப்புறம் கடுகுள் தம்பரு போட்டு நல்லா பொரிய விடுங்க பொறிஞ்சதுக்கப்புறம் கடலைப்பருப்பு சேர்த்துக்கோங்க உங்களுக்கு கடலைப்பருப்பு விருப்பம் இல்லைன்னா ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு பாசிப்பருப்பை எடுத்து ஊற வச்சு நீங்கள் கூட ஃபைனில் கூட சேர்த்துக்கலாம் அதுவும் வந்து டேஸ்ட் நல்லாவே வரும் இப்போ வந்து வெங்காயம் பச்சை மிளகா அதுக்கப்புறம் கருவேப்பிலை இதை சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கோங்க இந்த ஸ்டேஜில் வந்து ஒரு பத்து பல் அளவு இருக்கிற மாதிரி பூண்டு எடுத்து தட்டி சேர்த்துக்கோங்க டேஸ்ட்டு நல்லாயிருக்கும் வாசமும் நல்லாயிருக்கும் இதை நல்லா வதக்கி விட்டுக்க வேண்டிதான் வெங்காயம்லாம் நம்ம சாப்பரில் போட்டு கட் பண்ணதுனால சீக்கிரமாகவே குக்காய் வந்துடும் உங்களுக்கு வந்து ஈஸியாகவும் இருக்கும் சமைக்கிறதுக்கு வேணால் நீங்கள் இதை வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த மெத்தடில் செய்கிறதுக்கு நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நம்ம கட் பண்ணி வச்சுருந்த வெஜிடபிள்ஸ் எல்லாத்தையுமே ஒன்றா சேர்த்து மிக்ஸ் பண்ணணும் இதில் இன்னொரு விஷயம் சொல்கிறேன் பாருங்கள் நான் வந்து நாலுமே ஒன்றா சேர்த்து கொட்டிட்டேன் நீங்கள் அதுக்கு பதிலாக பீன்ஸை ஃபஸ்ட்டே போட்டு வதக்கிடுங்க ஏன்னா மற்ற விஜிடபிள்ஸை கம்பேர் பண்ணும்போது போது பீன்ஸில் இருக்க அந்த பச்சை வாசனை வந்து அப்படியே தெரிகிற மாதிரி இருக்கும் சாப்பிட்றதுக்கு ஒரு சில கஷ்டப்படுவாங்க அதை அவாய்ட் பண்ணுறதுக்காக நீங்கள் பீன்ஸை முன்னாடி வதக்கிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் மற்ற வெஜிடபிள்ஸ் சேர்த்து வதக்கலாம் ஆனால் நான் இன்னைக்கு மொத்தமாக தான் சேர்த்துருக்கேன் மொத்தமாக சேர்த்து வதக்கிட்டு தட்டு போட்டு மூடுறோம் இல்லையா அந்த டைம்ல குக் ஆகி வரதுக்கு ஈஸியா இருக்கும் இப்போ இந்த டிஷ்ஷுக்கு தேவையான உப்பு சேர்த்துக்கோங்க உப்பு சேர்த்துட்டு தண்ணியெலாம் நான் எதுவுமே சேர்க்கலை ஏன்னா நார்மலாக இருக்கிற சைஸை விட கம்மியான சைஸில் கட் பண்ணதுனால வெஜிடபிள்ஸ்லேருந்தே தண்ணி வந்து விட்டு தான் நமக்கு வேகம் இப்போ பாருங்கள் பார்க்கும்போதே போதே உங்களுக்கு தெரியும் தண்ணி விட்டு வந்திருக்கு இந்த தண்ணியே வந்து போதுமானதாக இருக்கும் நமக்கு அதனால் தண்ணி எதுவும் சேர்க்க தேவையில்ல அதிகமாக தண்ணி சேர்த்தோம்னா ஓவர் குக் ஆகிட்டு அந்த வெஜிடபிள்ஸோடைய கலர்ஸ் கூட சேஞ்ச் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது இப்போ பாருங்கள் தட்டுப்பட்டு மூடி வேக வச்சு எடுத்துவிட்டேன் கலர் எதுவுமே சேஞ்ச் ஆகலை பாருங்கள் இதில் நீங்கள் க்ரீன் பீஸ் இருக்கு அது கூட சேர்த்துக்கலாம் பச்சை பட்டணி இது செஞ்சிங்கன்னா சூப்பராக இருக்கும் ரொம்ப ஹெல்த்தியான ஒரு டிஷ்ஷுனே சொல்லலாம் ஃபைனலாக நல்லா சாப்பண்ண கொத்தமல்லி தூவிட்டு தேங்காய் வந்து ஒரு கால்பாகம் எடுத்து பூவாக எடுத்து நீங்கள் சேர்த்துக்கோங்க ரொம்பவே டேஸ்டான ஹெல்தியான ஒரு கதமை பொரியல் ரெடி ஆகிடுச்சு இதை கட் பண்ணுறது நமக்கு கஷ்டமாக இருக்கும் நான் சாப்பரில் யூஸ் பண்ணுறதானே ரொம்பவே ஈஸியாக இருந்தது கண்டிப்பாக நீங்கள் இதே மெத்தடில் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் கொடுக்க மறந்துடாதீங்க மறக்காம நம்ம கண்ணாப்பின்னா சமையல் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ண மறந்துராதிங்க தேங்க்யூ